இவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தேன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே நல்ல 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 அவை மிகவே இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் வாஸ்து எண்கணிதம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட கலாநிதி ஜோதிட ரத்னா தருமபுரி சி பாலாஜி அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்க ஓம் திருவாக்கும் சேகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பருத்த கை ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சொல்லுங்க சார் இப்போ எல்லாருமே அவ்வளோ இதை எதிர்பார்க்கறது வந்து தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து சொல்லணும் சார் சித்திரை வருடப்பிறப்பு இந்த வருடம் சித்திரை மாதமானது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிறக்குது ஒன்று ரெண்டாவது இந்த வருடத்துக்கு ராஜாவாக பார்க்கப்படுபவர் வந்து செவ்வாய் பகவான் அப்போது செவ்வாய் அப்படின்னும்போது அதே போல் ஞாயிறு பகவான் அதாவது சூரிய பகவான் ஞாயிறுக்கு அதிபதி போது உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இந்த வருடம் முழுக்கவே வந்துட்டு மழையளவு கொஞ்சம் குறைய போகுது அதனால் தண்ணீர் சிக்கனம் அப்படின்றது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் காய்கறிகள் அந்த விவசாயம் அப்படின்றத வந்து பொய்க்க போகிறது ரொம்ப அதாவது கொரோனாவுக்கு ஈக்குவலான ஒரு வருடமாக இந்த வருஷத்தை நம்ம பார்க்கணும் கொரோனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே அடைச்சிது அதே போல் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்க இருக்க அதிகமாகும் இந்த சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் மலையோட அளவு குறைவு அப்படின்றதாலையும் ரெண்டாவது நிறைய அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் அளவு கூடுவதால் தீ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் ஸோ அந்த அங்கங்கே இந்த குரங்குகள் பறவைகளுக்கு வந்து தண்ணீர் வைங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுலையும் வந்து நிழலில் வந்துட்டு தண்ணீர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுவே ரெண்டு விஷயமா உங்களுக்கு வேலை செய்யும் ஒன்று வந்துட்டு அந்த விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைச்ச விஷயமாகவும் உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு சில பரிகாரங்களாகவும் அது வேலை செய்யும் ஸோ இந்த வருடம் தண்ணீர் சிக்கனன்றது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் மழையளவு இல்லைன்றதால விவசாயங்கள் பொய்க்க போகிறது எல்லாேருமே வந்துட்டு இந்த தண்ணீர்ன்ற சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கணும் தண்ணீருடைய அத்தியாவசியன்றதை இந்த வருஷம் எல்லாருமே ஃபாலோ பண்ண அதாவது தெரிஞ்சிக்க போகிறாங்க ஏன்னா வந்து தண்ணீருக்கு ரொம்ப பஞ்சம் ஏற்பட போகிறது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த வருஷம் கான்சென்ட் பண்ண போதுங்க இந்த இது வருஷம் வந்துட்டு குரோதி ஆண்டு அப்படின்னு அதாவது கோரமான வருடம் அப்படின்வாங்க அந்த தண்ணீர்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்கள் எல்லாருமேங்க

துலாம் காசி விசாக நட்சத்திரம் மகர லக்னம் ஓகேம்மா கவலைப்படாதீங்கம்மா ஆலோசனை கிடைக்கும் சார் பேசுகிறேன் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா ரெண்டு விஷயம் ஒன்று மகர லக்னம் அப்படின்னாலே அது சனி பகவானோட வீடாக வரும் மகர லக்னம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படின்னும் போது உங்களுடைய வம்சத்துல வந்துட்டு இறந்தவர்களுக்கு ப்ராப்பரா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆத்துல போய் பிண்டம் பிடிச்சி எழுத்தனி தர்ப்பணம் கொடுக்கல திதி தர்பணம் கொடுக்காததால பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லை பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைனாலே இந்த மாதிரியான திருமண தடை குழந்தை பேர் தடை இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வரும் அது இல்லாமல் உங்கள் வம்சத்தில் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா அதாவது இவருடைய பெரியப்பா சித்தப்பா தாத்தா அப்படின்றதான் இவருடைய வம்சம் இவருடைய அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் ஒன்று திருமணம் சார்ந்த இஷ்யோ லவ் மேரேஜ் இன்டர் மேரேஜ் திருமணமே ஆகாம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டு கல்யாணம் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து சுகரு கிட்னி கிட்னியில் கல் சுகர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரியான விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் இதுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் உண்டு ஸோ மகர லக்னாலே சனி பகவானோட வீடு அப்போ வந்து காலத்தாமத திருமணம்னு பேர் அப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யணுமா ஒன்று இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படின்றது கொடுங்க சரியான முறையில் ஆற்றுல போய் பிண்டம் பிடிச்சி எழுத்தண்ணி தர்ப்பணம் கொடுத்து சரியான முறையில் திதி கொடுங்க ரெண்டாவது குலதெய்வம் கோயில் போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு மூணாவது சென்னைக்கும் மாமல்லபுரத்துக்கும் நடுவில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்ட்டு ஒரு கோயில் உண்டுமா அங்கே சனிக்கிழமை நாளில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்க அவருக்கு இமீடியேட்டாக திருமணம் கூடி வரும் மகர லக்னத்துக்கு இப்போ குரு நல்லா ஃபேவராக வராரு சித்திரை ஒன்றுலேருந்து குரு வர்ற குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மூணு விஷயம் மட்டும் செஞ்சுக்கோங்க ஒன்று திதி ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க நிச்சயமா திருமணம் மூன்று மாதத்துக்குள்ளே நடக்குமா அழைப்பிற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் ஈரோடு மாவட்டம் சத்தி மாவட்டத்திலிருந்து தருணேஸ்வர் பேசுகிறேன் ஓகே சார் யாருக்காக சார் கேட்க போறீங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார் மேடம் இருபத்தி ஏழு ஆறு ஓகே கண்டிப்பா சார் உங்களுக்கான நல்ல ஆலோசனை கிடைக்கும் சாரிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் சார் ஒன்னு தொழில் நிரந்தரமான வேலை தொழில் அமையாது வேலைக்கு வந்து போனாலே ரெண்டு இடம் மூணு இடம் மாறி இருக்கணும் எத்தனை இடம் நீங்க வேலை மாறி இருக்கீங்க ஆமாம் சார் எனக்கு வேலைக்கே போக சார் இதுதான் உங்களுக்கு மெயின் இஷ்யூ வந்துட்டு வேலை தொழில் தான் ரெண்டாவது தான் திருமணம் அப்போ வேலை தொழில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பெண் கேட்க போகிறோம்னா அந்த இடத்துல எனக்கு இந்த வேலை இந்த சம்பளம்னு சொல்லணும் உங்களுக்கு வந்து வேலை நிரந்தரமாக இருக்காது சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா லாஸ் ஆகிடும் ரெண்டாவது நான் நிரந்தரமாக இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன்னாலே சம்பளம் பத்தாது சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டீங்க நாய் வளங்க அதுக்கும் உங்கள் வேலை தொழிலுக்கும் சம்பந்தம் உண்டு ரெண்டாவது செப்பல் எடுத்தால் கூட ஒரு வருஷம் போடுவீங்க நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் செப்பல் மாற்றிக்கோங்க மூன்றாவது விஷயம் வந்துட்டு முப்பத்தி ஒரு வயசில் சார் திருமணம் இப்போ உங்களுக்கு வந்து அந்த முப்பத்தி ஒன்று அப்படின்றது ரீச் ஆனால் தான் திருமணம் தவிர அதுக்கு முன்னால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வேலை தொழில் இது ரெண்டு தான் ஸோ வேலை தொழிலும் எதோ ஒன்று செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒன்று அரசு வேலை வாங்கணும் இல்லை வெளிநாடு போகிறது நல்லது சார் ப்ரைவேட் வேலை செட் ஆகாது ஸோ வேலை தொழில் செட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒரு வயசில் திருமணம் கூடி வரும் சார் அழைப்பு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரிம்மா யாருக்காகமா கேக்க போறீங்க என் பொண்முகண்சேவி மேடம் ஓகே அவங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கமா துலாம் ராசி லக்னம் சுவாதி நட்சத்திரம் மேடம் ஓகேம்மா இருவத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்துல பிறந்த மேடம் ஓகேம்மா ஓகேம்மா என்ன மேரேஜ்க்கு பாத்துட்டு மேடம் வேலையும் பார்க்குறோம் ஒண்ணுமே எதுவுமே அமைய மாட்டேங்குது கவலைப்பட வேண்டாமா சார்கிட்ட சார்கிட்ட ஆலோசனை கேக்கலாம் நீங்க பேசலாம் ஆமாம் வணக்கம்மா இன்றைக்கி வந்துட்டு மூன்று காலர்கிட்ட பேசுகிறோம் மூன்று பேருமே வந்து துளாராசி தான் அதில் இப்போ தான் நம்ம பேசணும் சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கு இதே தான் சொன்னேன் அதாவது ரெண்டு விஷயம்தான் ஒன்று அவர் வந்து திருமணம் தான் கேட்டார் நான் என்ன சொன்னேன்னா வேலை தொழில் செட் ஆகாதுன்னு சொன்னேன் நீங்கள் அதை கேள்வியாகவே கேட்டுட்டீங்க இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு இது சனி பவானோடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நட்சத்திரங்க சனினாலே தொழில்காரகன் சனி என்றால் ஆயில் காரகன் அப்படின்னு பேர் அப்போ உங்கள் வீட்லேயும் நாய் வளர்க்க மாட்டிங்கம்மா வளர்த்தா இறந்திரோ இல்லை ஓடி போய்டு வந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு வேலை தொழில் நிரந்தரமாக செட் ஆகாதுன்னும் போது நீங்கள் ரெண்டு வேலையை வந்து சூஸ் பண்ணணும் ஒன்று அரசு வேலையாக இருக்கணும் பிரைவேட் வேலை போனால் விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு சம்பளம் பத்தல ஜாப் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க சோ ஒன்னு அரசு வேலையை சூஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் முயற்சி பண்ணி படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் அதுலேருந்து போயிட்டு உடனே இமீடியேட்டாக வெளிநாடு போகிற மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு நிரந்தரமாக அமையும் ஸோ திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்களாக இருந்தால் முப்பத்தி வயசு சொல்லுவோம் மேம் பெண்களுக்கு போது இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு வயசு அப்படின்றது வந்துருது பெண்களுக்கு இருபத்தி ஏழுனா காலதாமதம் ஆண்களுக்கு முப்பதுக்கு மேலே முப்பத்தி ஒன்றுன்னா காலதாமதம் இவங்களுக்கு வந்து எல்லாமே லேட் லேட்டாக அமையும் சனினாலே ஸ்லோ மூவிங் பிளானட் மந்தன் அப்படின்னு பேர் அதனால் காலதாமதம்னு பேர் சோ இவங்களுக்கு இருபத்தி ஏழு அப்படின்ற வயசுல திருமணம் கூடி வந்துருங்க அழைப்பிற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேன் ஓகே சார் யாருக்காக கேட்க போறீங்க ராசி நட்சத்திரம் லக்னமும் அப்படியே ஓகே லக்னம் சார் லக்னம் சார் ஓகே சார் நீங்கள் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் உங்களுக்கு வந்து படிப்பு தடை சார் படிப்பு தடை அப்படின்னு பேர் படிப்பு தடைனா இந்த டென்த் டுவெல்த் டிப்ளமோ பாலிடெக்னிக் பேர் படிப்பு தடை ரெண்டாவது படித்த லைனில் வேலை இல்லை நான் பிஎஸ்சி படித்தேன் பிஇ படித்தனாலே படித்த லைனில் வேலை இல்லை உங்களுக்கு என்ன படிப்புங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார் ஸோ அந்த லைனில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வேலை அமையாது சார் அப்போது உங்களுக்கு வந்து படிப்பு தடையுன்னு பேர் அப்போ பிஎஸ்சி பிள்னு போட படித்த லைனில் வேலை இல்லை சொந்தத்தில் திருமணம் இல்லைன்னு பேர் அப்போ நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த பேருப்பினால் டிகிரியை போட்டு அதை விட்டுட்டு வேற கமிஷன் ஓரியன்டான ஜாப் ஏதாவது செய்யுங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் யாராவது ஒருத்தர் பண்ணுறாரு ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாரு நீங்கள் நடுவில் வந்து கமிஷன் சார்ந்த அந்த சேல் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் அந்த மாதிரி லைனில் பாருங்கள் இல்லை சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யுங்க ஸோ படித்த லைனில் உங்களுக்கு வேலை இல்லை நான் படித்த லைன்லேயே வேலைக்கு போகணுன்னா வேலை கிடைக்காது கிடைச்சாலே நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க நான் நிரந்தரமாக இருக்கேன்னா அதில் சம்பளம் பத்தலன்னு விட்டுட்டு வந்துடுவீங்க ஸோ படித்த லைன் விட்டு வேறு லைனில் வேலை முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சார் உத்தியோகம் வந்து புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்ம பிரயத்தனம் பண்ணி ஒரு தொழில் தொடங்குகிறோம் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு அளவுக்கு அப்படி இருந்து அப்புறமா பிக்கப் ஆகும் அப்புறம் பிக்கப் ஆகிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை வரும் இந்த மாதிரியான அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுக்கு வழி இருக்கா அதிலிருந்து இருக்கார் நிச்சயமாக ஒருத்தருக்கு வந்து வேலை தொழில்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று திருமண வாழ்க்கை நல்லா அமையணும் ரெண்டாவது இந்த வேலை தொழில் அப்படின்ற விஷயம் நல்லா அமையணும் இது இருந்துவிட்டாலே போதும் அவருடைய ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழலாம் ஒருத்தருக்கு வேலையோ தொழிலோ செட் ஆகலைன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு கோயில் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்று பௌர்ணமி தொடர்ந்து ஒருத்தர் வந்து மூன்று பௌர்ணமிக்கு தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தீர்த்தங்கள் உண்டு அதாவது அகத்தியர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் ராமர் தீர்த்தம்னு அஞ்சு தீர்த்தம் உண்டு அதில் எப்பவுமே தண்ணீர் வடியாது அந்த இடத்துல போய் அந்த அஞ்சு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மூன்று பௌர்ணமி யார் தொடர்ந்து போயிட்டு வராங்களோ அந்த இடத்துக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருந்துகிட்டு வரலாங்க ஃபுல் எல்லாம் தங்குவாங்க இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வராங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு மூன்று பௌர்ணமிக்கு அப்புறம் நாலாவது பௌர்ணமி அவங்களால போக முடியாது ஏன்னா அந்த தொழில் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் நகர முடியாது நான் இது வந்து கண் கூட பார்த்துருக்கேன் ஒரு ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நான் ஃபஸ்ட்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு சொல்லுவேன் ஸோ இந்த விஷயம் வந்து நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் தொழில் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகலை நான் மூணு தொழில் நாலு தொழில் செஞ்சுட்டேன் இந்த மாதிரி அதாவது இந்த இடையில தொழில் வந்து நல்லா இல்லைன்றவங்களுக்கு இந்த தீர்த்தமலை போயிட்டு வரலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் திருத்தமலை போயிட்டு வரலாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தொழில் ஸ்ட்ரகிளாக இருக்குது அதாவது ரெண்டு தொழில் மூணு தொழில் மாற்றிட்டு இருக்க எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்றவங்க வந்துட்டு நிச்சயமாக அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்துட்டு செக் பண்ணிக்கணும் மொபைல் நம்பரில் வந்துட்டு அந்த ரெண்டு ரெண்டு நம்பரை நாங்கள் பிரிப்போம் அதில் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து சரியில்லை போது அவங்க நிரந்தரமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க இல்லை நிரந்தரமான ஒரு தொழிலை செய்ய மாட்டாங்க அப்போ நியூமராலஜி படி நூறு பர்சன்ட் நம்பர் அப்படின்றது வேலை செய்யுது அந்த நம்பரை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அது தொழில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் மேலும் கைக்கூடும் நல்ல வகையில் வந்துடும் தொழில் பதினஞ்சு நாளில் ரிசல்ட் உண்டு ஒரு மொபைல் நம்பரை வந்து

மிதுன லக்னோன்னு இருக்கு இல்லைங்களா அந்த லக்னத்தில் வந்து லக்னம் போய் பு புனர்பூசம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் உங்களுக்கு போசன் நட்சத்திரம் தான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நீங்கள் செய்யணும் ஒன்று வந்துட்டு செப்பல் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கல உங்கள் தாத்தா அப்பா யாருமே இந்த மாதிரி ப்ராப்பராக வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்கல ஸோ திதி கொடுத்துவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை தொழில் இல்லை அதாவது வேலைக்கு போனீங்கன்னா விட்டுட்டு வந்துருவீங்க ரெண்டு இடம் மூணு இடம்னு சொல்லிட்டு சொந்த தொழில் செஞ்சால் அது லாஸ் ஆகும் விட்டுட்டு மறுபடியும் தொழில் செய்யலாமா இல்லை அதிலே மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதில்ல வளர்த்த இறந்திரம்ல ஓடிடணும் நாய் வளங்க செப்பல் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க கால அடிக்கடி வழிபட்டுவாங்க கால மட்டுமே உங்களுக்கு தொழில் செட் பண்ணி கொடுப்பாரு அதுக்கு முன்னால் வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுங்க திதி கொடுங்க குலதெய்வம் போங்க காலபைரோரை வழிபட்டுவாங்க தொழில் செட் ஆகிடும் சார் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள் மொபைல் நம்பரையும் செக் பண்ணிக்கோங்க மூன்றாவது இப்போதான் தொழில் ஒருத்தருக்கு செட் எனக்கு தொழில் அப்படின்ற கேள்வி வந்தாலே தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலை அப்படின்ற இடத்துல போயிட்டு அந்த அஞ்சு தீர்த்தங்களை குளித்துவாங்க மூன்று பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் சார் அழைப்பிற்கு நன்றி சார் வணக்கம் நேர் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில தான் இருக்கீங்க பேசுங்க ஹலோ நிறைய பேசணும் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க ஓகே கால் கட் ஆயிருச்சு சார் இப்போ வந்து தொழிலில் வந்து வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ கல்யாண தடைங்கிறது வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் வந்து கல்யாண மண்டபத்திலேயே கல்யாணம் பிரச்சனை வந்து நிற்கிறது இப்படிலாம் நம்ம ஒரு அசம்பாவித சம்பவங்கள்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் சார் ஜோதிடத்தில் இது ஏன் இப்படி என்னென்னா ஜோதிடம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று திருமண பொருத்தம் பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும் திருமண பொருத்தத்திலிருந்து வந்துட்டு இந்த எட்டு பொருத்த பார்த்தோம் ஒன்பது பொருத்தம் பார்த்தா பத்து பொருத்தம் பார்த்தோம் அதே போல் ராகுதுக்கு எது பொண்ணே பார்த்தா செவ்வாய்க்கு செவ்வாய் மாப்பிளே பார்த்தா இந்த விஷயமெல்லாம் கிடையாது திருமண பொருத்தத்தில் அவங்களுடைய லக்னம் வந்து ஆறு கெட்டு சஷ்டாஷ்டமாக இருக்குது இருக்கக்கூடாது ராசி ஆறு கட்டு சஷ்டாஷ்டிரமாக இருக்கும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பிரிவினைன்ற ஒரு விஷயம் வரும் ரெண்டாவது ரெண்டு பேர் ஜாதத்துலையுமே இந்த சந்திரன் சனி அப்படின்ற ரெண்டு இணைவு இருக்கக்கூடாது சந்திரனும் சனியும் கூடிய ஒரே கட்டத்தில் இல்லை சந்திரனும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் நேரையெல்லாம் பார்த்துக்கிறது சந்திரன் சனியோட நச்சில் சனி சந்திரனோட நச்சில் எல்லாம் இருக்கும்போது இதை வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் இது வந்துட்டு ஒரு தடை தடங்கள் அப்படின்னு பேர் அப்போது இந்த நிச்சயமாயிட்டு பத்திரிகை அடிச்சுட்டு மண்டபம் பேசிட்டு கடைசி நேரத்தில் நின்று போகிறதுக்கெல்லாம் வந்து இது ஒரு காரணம் இந்த மாதிரி இணைவு இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு விஷயமா நம்ம பரிகாரமாக சொல்லலாம் இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த திருமணம் பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ சந்திரன் சனி சம்பந்தப்படுதுனாலே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்துட்டு அவர்களுக்கு திருமணம் வந்து இம்மிடியேட்டாக பண்ணணும் அதாவது நிச்சயம் பண்ணிட்டு மூணு மாதம் கழிச்சு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுட்டோன்னா அது தடையாகிடும் அதாவது இன்னைக்கு பொண்ணு பார்த்தோமா அடுத்து ஒரு வாரத்தில் நிச்சயம் வச்சோம் அடுத்து ஒரு அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற விஷயத்தை முடிச்சிடணும் மூணு மாதம் கேப் விட்டோம்னா அது தடையாகும் இன்னொரு விஷயம் வந்துட்டு இவர்களுக்கு சனி என்றால் இரும்புன்னு பேர் சனி என்றால் அழுக்கு தண்ணின்னு பேர் சந்திரன்னா நல்ல தண்ணி அப்போ ஒரு லிட்டர் தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இரும்பு கிளாஸில் தண்ணியை ஊற்றி அதை வந்து சாக்கடை அழுக்கு தண்ணியில் வைத்து ஊற்றும் போது அது ஒரு பரிகாரமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த திருமண தடை அப்படின்றது நிவர்த்தி ஆகும் அது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருமணம் தடையாகும் ஸோ பொருத்தம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மேம் அருமை சார் ஒரு காலர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்துமா பேசுறீங்க நான் கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன் ம் உங்க பேர்மா சாந்தி ஓகேம்மா யாருக்காகமா கேட்க போறீங்க பையனுக்கு சொல்லுங்க ஓகே அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா விஷ்ணு பிரசாத் ஓகேம்மா கும்ப ராசி அவருக்கு நட்சத்திரம் ம் ம் லக்னம்மா கும்ப லக்னம் என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க வேலை தொழில் தான் அம்மா வணக்கம்மா வணக்கம் நீங்க நட்சத்திரம் மட்டும் சொன்னாலே போதும் உங்களுடைய கேள்வி வந்து அவருக்கு வேலை தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு தான் என்ன வயசு ஆகுதுங்க இப்ப அவருக்கு இருபத்தி ஏழு ஆல்ரெடி ரெண்டு இடம் மாறிட்டு இப்போ மூணாவது இடத்துல இருக்காங்களா அவருக்கு நிரந்தரமாக வேலை தொழில் அமைதான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன ஆரம்பிக்குதோ அதே தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கோம் ஸோ அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னாலே சேம் நம்ம அதே இவ்வளோ நேரம் பேசின விஷயம்தான் அவருக்கு வேலை தொழில் தான் செட் ஆகாது ஒன்று அரசு வேலைக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள் அல்லது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க இப்போ அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுன்றது பாத்தீங்கன்னா அந்த இடம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு மே ஒன்றுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அப்போ வர்ற மே ஒன்றுக்கு வர்ற குரு பயிற்சியானது அவருக்கு இப்போ இருக்கிற இடத்த விட்டு மாறுவாருங்கம்மா அப்போ அந்த வைகாசி ஆணி அதாவது ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த விட்டு மாறுவார் மாற சொல்லுங்க அவருக்கு வந்து மூணாவது இடம் அல்லது நாலாவது இடம் தான் செட் ஆகும் இப்போ ரெண்டு இடம் மாறிட்டு மூணாவது இடம் வந்துட்டார் அப்படின் நாலாவது இடம் செட் ஆகும் ஸோ போகிற இடம் நல்லா இருக்குமா அப்போ அந்த ஜூன் ஜூலையில் ஒரு இடமாட்டம் வரும் அதை ஏற்றுக்க சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அருள் இருக்குது அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்றாங்க இந்த உலகத்தில் தான் நம்ம வாழணும் அப்படின்னா பொருள் கண்டிப்பாக அவசியம் இல்லை சார் அப்போ செல்வம் வரணும் அது இருக்குது நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும் நிச்சயமாக முதல்ல வந்துட்டு நம்ம பொருளாதாரம் இந்த காசு பணம் பொருளாதாரம் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் இந்த ரெண்டாம் அதிபதின்றது தனஸ்தானம்னு சொல்லுவோம் பதினோராம் இடம் வந்துட்டு லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த தனாதிபதி லாபாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காராங்க இல்லை ரெண்டு பேருடைய திசை நடக்குது அப்படின்னா பொருளாதாரம் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் எல்லா திசையிலுமே பொருளாதாரம் உண்டு எந்த அதாவது சொல்லுவாங்க இந்த கேது திசை கெடுக்கும் சுக்கிர திசை கொடுக்கும் குரு திசை கொடுக்கும் சனி திசை கெடுக்கும் அப்படின்னு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே துலா லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் ரிஷப லக்னம் வருதுன்னா அவங்களுக்கெல்லாம் குரு பகவானை போல் ஒரு தவறா தவறு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை இவர்களுக்கு சனி பகவான் தான் நல்லது செய்வார் அப்போ எந்த கிரகமும் வந்து தவறான கிரகம் கிடையாது எந்த கிரகமும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் இல்லை இப்போ திசை பதினாறு வருஷம் நடந்ததுனா பதினாறு வருஷத்தில் அவர் வந்து அந்த லக்னத்துக்கு நல்லவராக இருந்தால் ஆரம்பத்தில் இப்போ எட்டு வருஷம் நல்லது செய்வார் ரெண்டாவது எட்டு வருஷம் தான் செய்வார் கெட்டவராக இருந்தால் ஆரம்பத்தில் கெடுதலை செஞ்சுட்டு பின்னால் நல்லதை செய்வார் அப்போ எல்லா திசைகளிலுமே வந்து நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அப்போ எப்போ நம்மளுக்கு பொருளாதாரம் வரும் எப்போ வராது அப்படின்றத நம்ம ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை ஏற் ஏற்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு பதினஞ்சு வருஷம் கழித்து தான் வரும் அப்படின்ட்டு என்னுடைய ஜாதத்தில் இருக்குது நான் இந்த பதினஞ்சு வருஷத்தை நான் எப்படி தாக்கு பிடிச்சி போனோம் அப்படின்னும் போது உங்கள் குலதெய்வம் கோயில் அதாவது விவசாய நிலம் இல்லாதவர்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நாகலிங்க செடி அப்படின்றத நட்டுட்டு வாங்க உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திர நாளில் போய்ட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் நாகலிங்க செடி நட்டுவாங்க எனக்கு விவசாய நிலம் இருக்குதுன்னு போது உங்களுடைய விவசாய நிலத்தில் தென்மேற்கு பகுதியில் நாகலிங்க செடி நடுங்க நாகலிங்க செடி மரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடிஸ்வரர்களை தான் நான் பார்க்குறேன் சுற்றி நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நானும் வச்சுருக்கேன் இது வந்துட்டு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சுருக்கேன் என்னுடைய நிலத்தில் விவசாய நிலத்தில் வந்து அந்த நாகலிங்க மரம் வைக்கிறோம் அந்த இடத்துல வந்து நாங்கள் விற்றுட்டு வேறு ஒரு இடம் போக வேண்டிய சூழல் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு பிரைஸ் அந்த ஏரியாவிலே இல்ல இன்னைக்கு நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல அந்த அவ்வளோ பிரைஸ் எந்த லேண்டுமே இல்ல சோ அது வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கும் நாகளிங்க செடி அப்படின்றது மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையிலும் அருமையான தகவல் சார் ஒரு காலர் கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் வணக்கம் சார் யாருக்காக சார் கேக்கப் போறீங்க எங்க மகனுக்கு தான் சார் ஓகே அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதுலாம் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் சிம்ம ராசி வயது வந்து முப்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி மூணுல பிறந்தாரு முப்பத்தி ஒண்ணு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் கேள்வி கேட்க வேண்டாங்க உங்க கேள்வி நான் சொல்றேன் சார் கேக்குதுங்களா சார் கிட்ட பேசலாம் நல்லா கேக்குதுங்க சார் தெளிவா கேக்குது ஓகே சார் சார் இவர் வந்து ஒன்னு ரெண்டு விஷயம் சார் ஒன்னு இவர் முதல் இருக்கணும் ரெண்டாவதுனா மேல அக்கா தான் இருக்கணும் இவர் முதல் மூணாவது மூணாவதுனா மேல அக்கா இவருக்கு மேல அக்காங்களா ஆமா சார் அதான் அண்ணன் வராது சார் இவருக்கு இவர் வந்து முருகர் சம்பந்தப்பட்ட திருமணம் மட்டும் கேர்ஃபுல்லா பாக்கணும் இவருக்கு என்ன கேள்வி சொல்லுங்க என்ன கேள்வி இவருக்கு

இவருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசுன்றது வந்துடணும் திருமணத்துக்கு இல்ல எனக்கு வந்து இருபத்தி ஏழு ஆயிடுச்சு இருபத்தி ஆயிடுச்சுன்னா முருகருக்கு இருதார அமைப்புன்னு பேர் அப்ப இவருக்கு இருதாரன்றது வந்திருக்கும் அப்ப இப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போது ஒன்னும் பயப்பட தேவையில்ல இவர் வந்து ஒன்னே தான் சார் செய்யணும் இவரு வந்து உங்க வீட்டை விட்டு உங்க ஊரை விட்டு இவர் வெளியில இருக்கணும் சார் எங்க இருக்காரு வெளியில கோயம்புத்தூர் நீங்க இருக்கிறது சேலம் ஓகே சார் அவர் வந்துட்டு திருச்செந்தூர் முருகர் அதாவது திருச்செந்தூர் முருகருக்கு பௌர்ணமி நாள்ல போயிட்டு வர சொல்லுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவர் இங்கே வந்து ஆக போகிறதில்ல கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் முன்கோபம் அதிகம் விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டு வர சொல்லுங்கள் சார் இப்போ வந்துட்டு குரு வந்துட்டு அவருக்கு பத்தில் வந்தாலே நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னும்போது அந்த திருமணத்துக்கான காலகட்டம் வரும் சித்திரை அதாவது சித்திரை ஒன்றுக்கு அப்புறம் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் மே ஒன்று சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் அப்படின் போது நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டு வர சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு திருச்சந்தூர் போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வர சொல்லுங்கள் திருமணம் வந்து மூன்று மாதத்தில் கூடி வந்துடும் சார் முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் வரணும் முப்பத்தொன்று முடிஞ்சிருச்சு முப்பத்தொன்று ரன்னி ரன்னிங்கில் இருக்கும் நீங்கள் முப்பத்தொன்று வயசு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ முப்பத்திரெண்டுல இப்போ கூடி வந்துருங்க அழைப்புக்கு நன்றி சார் வணக்கம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் நாங்கள் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் உங்க பேர் என்னம்மா ஆ சுதாங்க பையனுக்காக கேட்கணும் ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா வயதும் சொல்லுங்க மகர மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர லக்னம் திங்கட்கிழமை பிறந்தான் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி ஆறுங்க

அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அதாவது கிளர்க்கு ஆஃபீஸர் மேனேஜர் எல்லாருக்குமே வந்து திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு உங்களுக்கு திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டுன்றதால ஈஸியாக இவர் வந்துட்டு பேங்க் லைனில் போக முடியும் சாஃப்ட்வேர் லைனில் போக முடியும் ஸோ கம்ப்யூட்டர் எடுத்து படிக்கிறது நல்லதுங்கம்மா அழைப்பு நன்றிம்மா சார் அதாவது எந்த கிரகங்களும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுது எல்லாமே எல்லாருமே பண்ணணும்னு சொல்கிறது நீங்கள் தகவல் வந்து புதுமையாக இருந்தது ரொம்ப அருமையாகவும் இருந்தது வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி மேம் நன்றி வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்